So hello students, this is Vinod from Endurance Engineering Academy. See, TRB exam, GATE exam or TNPSC exam, Engineering Service exam, so edo or competitive exams ku neenga prepare panniterkeenga appdi nenikiren. And அப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அதாவது நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னது அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இது ஒரு ஷார்ட் வீடியோ தான் இருக்கும், பெருசாலாம் போக போகிறதில்ல. ஓகே, ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். சார் அது என்ன சார் ஒரு விஷயம், ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துட்றேன். சரி, நம்ம இந்தியன்ஸ் ஜென்ரலாக கிரிக்கெட்டையும் சினிமாவையும் நிறைய ஃபாலோ பண்ணுவோம், கரெக்டாக? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான்லாம் வந்து காலேஜ் படிக்கும் போது ஒரு நாளைக்கு மூணு மூவிஸ் வரைக்கும் கூட பார்த்துருக்கேன். ஓகே, அண்ட் ஆப்வியஸ்லி மோஸ்ட் ஆஃப் தெம் கிரிக்கெட்டையும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் இந்தியன் டீமோட எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கலாம். ரீசெண்டாக இப்போ இந்த பங்களாதேஷ் வர்சஸ் இந்தியா மேட்ச் நடந்தது, அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த நியூசிலாண்ட் வர்சஸ் இந்தியா சீரீஸ் நடந்தது, அண்ட் தென் வேர்ல்டு கப்பு. ஓகே ரைட், லைக் இந்த சீரீஸ்லாம் எடுத்திங்கன்னா ஆப்வியஸ்லி எல்லா சீரீஸ்லேயும் வந்து இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து லைக் அந்த அளவுக்கு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆஸ் அ டீமாக நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா எஸ், கொஞ்சம் ட்ராபேக்ஸ் வாஸ் தேர். அண்ட் இஃப் யூ கன்சிடர் சார் இதுக்கான ரீசன் என்ன சார் அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க, இஃப் யூ ஜஸ்ட் ட்ரை டு அனலைஸ் இட் அப்படின்னா ஒரு பிளேயர் எடுத்து பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூரியகுமார் யாதவ் ஒரு மேட்ச்சில் வந்து 130, 140 அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் ஒரு 4 மேட்ச்சு வந்து 10 ரன், 15 ரன், 20 ரன் அடிக்கிறாரு. விராட் கோலி ஒரு மேட்ச் நிறைய ஸ்கோர் பண்ணுறாரு, 2 மேட்ச் நிறைய ஸ்கோர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பங்களாதேஷ் சீரீஸில் ரெண்டு மேட்சுமே ஹி வாஸ் நாட் ஏபிள் டு பர்ஃபார்ம் வெல். ஸோ அண்ட் ரோஹித் சர்மா இல்லை எந்த பிளேயர் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ நான் இந்த பிளேயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் பண்ணி சொல்லலை, பட் எந்த பிளேயர் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதும் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாததும் இதுக்கான ரீசன். ஓகே, அதை நம்ம என்ன சொல்லுவோம், வாட் இஸ் தட் டேர்ம் கால்ட் அஸ் கன்சிஸ்டன்சி. ஸோ அஸ் அ டீமாக இந்தியன் டீம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா பிளேயர்ஸ் முதல்ல கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயர் இப்போ இல்லை. தெர் வாஸ் நம்பர் ஆஃப் கன்சிஸ்டன்ட் பிளேயர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நீங்கள் சௌரவ் கங்குலி பீரியட் எடுத்துக்கிட்டிங்கன்னா திராவிட், சச்சின், அண்ட் தென் கம்மிங் டு தோனிஸ் பீரியட், அதாவது இந்த 2010, 2011லாம் வந்து தோனி இஸ் ஆல்சோ கன்சிஸ்டன்ட், சச்சின் இஸ் ஆல்சோ கன்சிஸ்டன்ட், ஷேவாக்கும் நிறைய மேட்ச்சில் கன்சிஸ்டன்ட், கம்பீர்னு சொல்லிட்டு நிறைய கன்சிஸ்டன்ட் பிளேயர் இருந்தாங்க. ஓகே, யுவராஜ். ஓகே, அண்ட் விராட் கோலி பீரியடில் விராட் கோலியும் கன்சிஸ்டன்ட் டியூரிங் த டைம் ஆஃப் 2015, அந்த டைமில் 16, 17 ரைட். அண்ட் இப்போது கன்சிஸ்டன்ட் பிளேயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா we are not able to find out, right? So இதுதான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் தேவை. ஸோ என்ன கன்சிஸ்டன்சி. ஒரு வாரம் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார், அதுக்கப்புறம் ஒரு 4 வாரம் பிரேக் வருது, இல்லை ஒரு வாரம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஒரு வாரம் பிரேக் வருது, திரும்பவும் நான் ஒரு வாரம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், திரும்ப ஒரு வாரம் பிரேக் வருது, ஒரு வாரம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஒரு வாரம் பிரேக் வருதுன்னா you can never get success. சக்ஸஸ் அப்படின்றது ஆப்வியஸ்லி ரிலேட்டிவ் டேர்ம். இப்போது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆப்வியஸ்லி ஏதாவது ஒரு போஸ்டிங் தான் சக்ஸஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் IIT ட்ரை பண்ணிங்கன்னா கோயிங் இன்ட்டு IIT, இல்லை பப்ளிக் செக்டார் ட்ரை பண்ணிங்கன்னா கோயிங் இன்ட்டு பப்ளிக் செக்டார், இல்லை நீங்கள் TRB இல்லை இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா கோயிங் தட் இஸ் கெட்டிங் த போஸ்ட் கரஸ்பாண்டிங் டு த ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் விச் ஆர் ட்ரைங். ஸோ த ஃபேக்ட் ஹியர் இஸ் சக்ஸஸ் இஸ் அஃப்கோர்ஸ் அ ரிலேட்டிவ் டேர்ம், பட் அந்த ரிலேட்டிவ் டேர்ம் உங்களுக்குன்ட்டு ஒரு விஷயம் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, இல்லை மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு சக்ஸஸ், ஒரு விஷயம் வந்து சக்ஸஸ். ஸோ அதில் உங்களுக்குன்ட்டு ஒரு சக்ஸஸ் டேர்ம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. அது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ன்னு மட்டும் இல்லை, நீங்கள் எது பண்ணுற மாதிரியாக இருந்தாலும். ஸோ அந்த உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சக்ஸஸை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா யூ நீட் டு பி கன்சிஸ்டன்ட். டேலண்ட் முக்கியமே கிடையாது, கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட், நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். இட்ஸ் நாட் லைக் தட் யூ ஹாவ் டு டூ அ ஒர்க் ஒன்லி ஃபார் லைக் என்ன சொல்கிறது, நான் வந்து நல்லா 1 வீக் செம்மையாக எஃபர்ட் போடுறேன் சார், 12 மணி நேரம், 13 மணி நேரம், 15 மணி நேரம் படிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டாக தூக்கி போட்டு ஒரு 2 வாரம் 3 வாரம் அப்புறம் எடுக்கிறேன்னா உங்களால் அந்த சைக்கிளை மெயின்டைன் பண்ண முடியாது, உங்களால் அந்த ஃப்ளோவை மெயின்டைன் பண்ண முடியாது. எவ்ரி டைம் நீங்கள் ஒரு ஃப்ளோ அச்சீவ் பண்ணும் போதும் அந்த ஃப்ளோவுக்கு ஒரு பிரேக் இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கம்மிங் டு ப்ரிப்பரேஷன். Okay, online preparation, online portal use panni prepare pandravungalukku and the consistency kuda discipline romba important. Obviously discipline illama ungalala consistency maintain panna mudiyadhu. Of course offline appadina discipline vandu what is that faculty side la irundhu kudupanga. So consistency mattum dhaan unga side la irundhu kudukka vendiyadhu, neenga consistent ah kudukka vendiya effort mattum dhaan. Okay, but idu rendume vandu eppadina it has to come from within. உங்கள் இன்டர்னலாக தான் வரணும். நான் என் சைட்லேருந்து புஷ் கொடுக்க முடியும்ன்றதை புஷ் பண்ணலாம், ஃபேக்கல்ட்டி சைட்லேருந்து புஷ் பண்ணலாம், பட் இட்ஸ் ஆப்வியஸ்லி ஃப்ரம் வித்தின் இன்டர்னல் மோட்டிவேஷன். ஓகே, ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இது உங்கள் இன்சைட்லேருந்து தான் வரணும். அப்படின்றனால எது முக்கியம் இல்லை அப்படின்றது மட்டும்தான் என்னால் ஹைலைட் பண்ண முடியுமே தவிர அதை பண்ண போகிறது எல்லாமே நீங்கள் தான். ஓகே, ஸோ ட்ரை டு டூ திஸ். அதாவது நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரியா இருந்தாலும் அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியுமே டெடிகேட் பண்ணுங்கள். ஸ்மால் எஃபர்ட்டை தான் வந்து கடைசியில் பெரிய பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஸ்மால் எஃபர்ட்டை டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாக போடுங்க. It's going to be highly useful for you. Okay, so நீங்கள் எந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரிங் ஆஸ்பிரண்ட்டாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஜென்ரலான வீடியோ தான். எந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரிங் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களோட எஃபர்ட்டை கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண பாருங்கள். எந்த ஒரு ஒர்க் இருந்தாலும், ஓகே, என்ன ஒரு ஒர்க் இருந்தாலும் டெய்லியும் எத்தனை மணி நேரம் இந்த டைம் நான் ப்ரிப்பரேஷனுக்கு ஒதுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுங்க. அந்த சின்ன எஃபர்ட் நீங்கள் போடுறது ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறமாவோ இல்லை 1 மந்த்க்கு அப்புறமாவோ அது பெருசாக உங்களுக்கு ஃபீல் ஆகும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால். That is the point to be noted. இந்த எஃபர்ட்டை வந்து நான் வெறும் 1 மாதம் தான் சார் போட்டேன், திரும்ப 1 மாதம் பிரேக் எடுக்கிறேன்னா அது யூஸ் ஆகாது. ஓகே, கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பிகம் லைக் நீங்கள் சின்ன விஷயமா பண்ணது ஃப்யூச்சரில் ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கும். ஓகே, அந்த மலை மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், தட்ஸ் வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு கன்வே ஹியர். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ.